நம்ம நாட்டில் கிரெடிட் கார்டு யூசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மூணு டைப் ஆஃப் யூசர் வந்து இருக்காங்க. இந்த மூணு டைப் ஆஃப் யூசருமே மூணு கேரக்டர் வச்சு ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்ப இந்த மூணு டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு யூசர்ல ஒன்னு சுரேஷ். இவர மாதிரி தான் இந்தியால நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க என்னன்னா கிரெடிட் கார்டை பார்த்தாலே ஐயோ கிரெடிட் கார்டா வேண்டவே வேண்டாம், அதால ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி கிரெடிட் கார்டை விட்டு தள்ளியே நிப்பாங்க. ரெண்டு ரமேஷ். இவங்க தான் கிரெடிட் கார்டோட பிசினஸ்க்கே காரணம். இவங்களால தான் கிரெடிட் கார்டு பிசினஸ்ல அவங்களுக்கு அதிக லாபமும் வருது அப்படின்னு சொல்லலாம். இவங்க எப்படி அப்படின்னா கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்க, ஆனா சரியா யூஸ் பண்ண மாட்டாங்க. மூணாவது தினேஷ். இவரை மாதிரி ரொம்ப ரொம்ப ரேரா தான் இருப்பாங்க. இவங்க எப்படி அப்படின்னா கிரெடிட் கார்டை ரொம்ப சரியா பயன்படுத்துவாங்க, இதன் மூலமா அந்த கிரெடிட் கார்டுல இருந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸும் இவங்க எடுப்பாங்க. இந்த மூணு கேரக்டர்ல எது பெஸ்ட், எப்படி அவங்க பெஸ்ட், டீடைல்டா பாப்போம். இதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி சுரேஷ் கூட ப்ராப்ளம் இல்ல. என் அக்கவுண்ட்ல பணம் இருக்கு, நான் செலவு பண்றேன், நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு ஒரு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படினு வாழ்றாங்க. ஆனா அவங்க கிரெடிட் கார்டோட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் ரொம்பவே மிஸ் பண்றாங்க. அப்படி என்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வருது? அத தான் தினேஷ் வந்து ரொம்ப கரெக்ட்டா யூஸ் பண்றாரு. இத இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படினா தினேஷோட ஒரு மாச வருமானம் 50,000 அப்படினு வச்சுக்கலாம். அவருடைய செலவுகள் எல்லாமே ஒரு 30,000 செலவாகுது அப்படினா வருஷத்துக்கு அப்ராக்ஸிமேட்டா 360,000 செலவு பண்றாரு. இந்த 360,000 சுரேஷ் என்ன பண்றாரு, எல்லாமே டைரக்டா அக்கவுண்ட்ல இருந்து செலவு பண்றாரு. பட் இந்த தினேஷ் என்ன பண்றாரு, எல்லாத்தையுமே கிரெடிட் கார்டு மூலமா செலவு பண்றாரு. இப்படி கிரெடிட் கார்டு மூலமா செலவு பண்றதால அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் கிடைக்குது, டிஸ்கவுண்ட், கேஷ்பேக், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். அடிக்கடி டிராவல் பண்றவங்களா இருந்தா ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அந்த லான்ச்சை அக்சஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்சூரன்ஸ் கவர் ஆகுது, பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் இதெல்லாமே கிடைக்குது. ஆனுவலா பார்க்கும்போது எப்படி பார்த்தாலுமே ஒரு 5-10% வரைக்கும் அவங்களால சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அடிக்கடி பிளைட்ல டிராவல் பண்றவங்களா இருந்தா ஒரு 2-3 பிளைட் டிக்கெட்டை மிச்சம் பண்ண முடியும். OTT சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிரெடிட் கார்டில் வாங்கினாலே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது என்னன்னா தினேஷ் வந்து அவருடைய ஃபினான்ஸ் டிசிப்ளினை வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. அது என்ன ஃபினான்ஸ் டிசிப்ளின் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணால் மட்டும் போதாது, அந்த கிரெடிட் கார்டோட பில் ஒவ்வொரு மாதம் ஜென்ரேட் ஆனதும் அந்த கிரெடிட் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோமோ அதோட டோட்டல் அமௌண்ட்டையும் கரெக்டாக பே பண்ணணும். அதுவுமே அந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் ஏர்லியராகவே பே பண்ணிடணும். இதை தினேஷ் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறதால தான் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கிரெடிட் லிமிட்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் ஒரு 30-40% வரைக்கும் தான் ஒவ்வொரு மந்த்துமே யூஸ் பண்ணுவார். இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் அவர் கிரெடிட் லிமிட்டாக யூஸ் பண்ணுறதாலையும் அதை சரியாக பே பண்ணுறதாலையும் இன்னும் எக்ஸ்ட்ராவாகவும் பெனிஃபிட் கிடைக்கும். அது என்ன அப்படின்னா இப்போ தினேஷ் வந்து ஒரு பேங்க்ல வந்து லோன் வாங்க போறாரு, உதாரணமாக ஒரு 5 லட்சம் 10 வருஷத்துக்கு கட்டுற மாதிரி வாங்குறாரு அப்படின்னா அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 8% அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 7.5-7.5 லட்சம் வரைக்கும் அவர் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து 10 வருஷத்துக்கு கட்டுவார். பட் இதே மாதிரி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாத சுரேஷ் வந்து பேங்க்குக்கு லோனுக்காக போறாரு அப்படின்னா அவர் எப்பவுமே அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து தான் பணத்தை வந்து செலவு பண்ணியிருக்காரு. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணதே கிடையாது அப்படிங்கும்போது அவருடைய ஃபினான்ஸ் டிசிப்ளின் பற்றி பேங்க்குக்கு சரியாக தெரியாது. இதனால அவர் லோனுக்கு போனார் அப்படின்னா அவரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கலாம், பேங்கோட லோன் அமௌண்ட்டும் குறையலாம், சில நேரம் லோனுக்கு எலிஜிபிள் இல்லாமல் கூட போகலாம். தினேஷ் வாங்குற அதே அமௌண்ட்டை சுரேஷ் பேங்க்ல லோன் வாங்கினா கூட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 to 1,00,000 ரூபாய் வரைக்கும் கட்ட வேண்டியது கூட வரலாம். இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் தான் சுரேஷ் வந்து மிஸ் பண்றாரு. சோ இதெல்லாம் பார்த்தவனே கிரெடிட் கார்டுல இவ்வளவு நல்லது இருக்கா, அப்ப கிரெடிட் கார்டை பார்த்து பயப்படவே வேண்டாமா, கிரெடிட் கார்டை வாங்கி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் இன்னொரு விஷயம் இருக்கு. இதுல இன்னொரு கேரக்டரான ரமேஷ் இருக்காரு, அவர்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கு, அந்த கிரெடிட் கார்டை சரியா யூஸ் பண்ணல. சரியா யூஸ் பண்ணல அப்படின்னா என்னன்னா அவர் கிரெடிட் கார்டு எல்லாம் வச்சிருக்காரு, அதுல அதோட ஃபுல் லிமிட்டையும் ஒவ்வொரு மாசமும் யூஸ் பண்றாரு. அப்படி யூஸ் பண்ணாலும் அதோட பில்ல சரியா ஒரு டைமுக்கு பே பண்றதே கிடையாது. ஒவ்வொரு டைமும் அந்த பில் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பே பண்றாரு, இல்ல அப்படியே சரியா பே பண்ணாலுமே அதுல மினிமம் அமௌண்ட் பே பண்ணா போதும் அப்படின்னு பேங்க் சொல்ற அந்த மினிமம் அமௌண்ட் மட்டும் தான் பே பண்றாரு, அந்த கிரெடிட் கார்டோட டோட்டல் பில் அமௌண்ட்டையும் பே பண்றது இல்ல. இந்த மாதிரி அவர் பே பண்றதுனால ஒவ்வொரு டைம் அவர் பேலன்ஸ் வச்சிருக்கிற அந்த அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 34%-45% வரைக்கும் இருக்கும். இது ஒவ்வொரு பேங்க் ஒவ்வொரு சிச்சுவேஷனை பொறுத்து நிறைய மாறுபடும். இந்த மிஸ்டேக் அவர் தொடர்ந்து பண்றதால கையில இருக்க அமௌண்ட் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கட்டி அவர் பெரிய லாஸ்ல போய் மாட்டிக்கிறாரு. சோ இந்த மாதிரி கரெக்டரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு வாங்கணும்னு ஆசை காட்டும் போது தப்பி தவறி கூட விழுந்துடாதீங்க. விழுந்தீங்க அப்படின்னா எழுந்திருக்கவே முடியாது. இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு பேங்க், அந்த கார்டு, அந்த கார்டு டைப் இப்படி பல விஷயங்களை பொறுத்து அந்த பெனிஃபிட்ஸ் இதெல்லாமே மாறுபடும். அதனால நீங்க ஏதாவது கார்டு வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப உஷாரா யோசிச்சு அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. இப்போ சொல்லுங்க, நீங்க தினேஷ் மாதிரி இருக்க போறீங்களா, இல்ல ரமேஷ் மாதிரி இருக்க போறீங்களா, இல்ல சுரேஷ் மாதிரி இருக்க போறீங்களா? கிரெடிட் கார்டோட பெனிஃபிட்ஸ் யூஸ் பண்ண போறீங்களா, இல்ல பெனிஃபிட்ஸ் லூஸ் பண்ண போறீங்களா, இல்ல நான் ரமேஷ் மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கறதுனால கிரெடிட் கார்டை விட்டு தள்ளி இருக்க போறீங்களா? இப்பவே கண்ணை கட்டுது. எப்படி இருக்க போறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.
கிரெடிட் கார்டு பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.